ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திட்ட கட்சியின் பாண்ட் பத்திரத்தின் விதிமுறைகளை மீறியதற்காக ஜுராய்டா கமாருடீன் PKR-க்கு செலுத்த வேண்டிய இழப்பீடு தொகையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் 10 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1 லட்சம் ரிங்கிட்டாக குறைத்திருக்கிறது. PKR கட்சியின் முன்னாள் உதவி தலைவரான ஜுராய்டா பாண்ட் உத்தரவாத பத்திரத்தின் விதிமுறைகளை மீறியிருப்பதாக கூறியதோடு அவர் முன்பு செலுத்த உத்தரவிடப்பட்ட 10 மில்லியன் ரிங்கிட் தொகை அதிகமானது என்பதால் அவர் இழப்பீடு வழங்க வேண்டிய தொகை 1 லட்சம் ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளதாக மூவர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை ஏற்றியிருந்த நீதிபதி சீமிச்சுன் தீர்ப்பளித்தார். 10 மில்லியன் ரிங்கிட் தொகையை அவர் மட்டும் தாங்கிக் கொள்வது நியாயமானதல்ல. கட்சிக்கு இழப்பீடு பெற உரிமை உண்டு, ஆனால் 10 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக இல்லை என அவர் கூறினார். மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை விட்டு வெளியேறியதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். செலவு தொகையாக 40,000 ரிங்கிட் வழங்கும்படியும் ஜுராய்டாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டது. கடந்த 2020 பிப்ரவரி மாதம் ஷெரட்டன் நகர்வை தொடர்ந்து பர்சாத்துவில் சேர்ந்த போது கட்சியின் விதியின் உடன்பாட்டை மீறியதாக கூறி ஜுராய்டாவிற்கு எதிராக PKR வழக்கு தொடுத்தது குறிப்பிடத்தக்கது.